ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஜி, ஸோ நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா, இந்த கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆப் இருக்குது. ஸோ இவங்களே இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் யோசனை வந்திருக்கும். ஏன்னா வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, நமக்கு ஏதாவது அமௌண்ட் கட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான விட தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% சொல்லுவேன். கடைசிக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே விஷயம். ஸோ சிட் பேக், கூல் அண்ட் வாட்ச். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு ஸ்டேட் பேங்க் டெபிட் கார்டு இருக்குது, அதில் ஒரு 10,000 இருக்குது, நான் ஒரு 5,000 எடுக்கணும். பக்கத்தில் எங்கள் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறேன், இல்லை. ஸோ ஓகே, ஒரு இந்தியன் பேங்க் ஏடிஎம் இருக்குது, அதில் போய் காசு எடுக்கலான்னு இன்செர்ட் பண்ணி காசு எடுத்துகிற ஒரு 5,000. பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்குறேன், 20 ரூபா கம்மியாக இருக்குது, 5,020 ரூபா கம்மியாக இருக்குது. ஏன்டான்னு யோசிச்சு பார்க்குறேன். அப்போ தான் பேங்க்கில் செக் பண்ணால் அது டிரான்சாக்ஷன் ஃபீஸ், 20 ரூபா டிரான்சாக்ஷன் ஃபீஸ். இதே மாதிரி தான் எல்லா பேங்க்கும். இப்போ ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் கார்டு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன்னா, மற்ற ஏதாவது ஒரு பேங்க் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் விட்டு மற்ற ஏதாவது ஒரு ஏடிஎம்ல போய் யூஸ் பண்ணலாம், மற்ற ஏதாவது பேங்க் ஏடிஎம் போய் யூஸ் பண்ணலாம், டிரான்சாக்ஷன் ஃபீஸ்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பிடிப்பான். 20 ரூபாய்க்கு மேலேயும் இருக்கலாம், 20 ரூபாய்க்குள்ளேயும் இருக்கலாம், அது அவனோட கன்வீனியன்ஸ் பொறுத்து. ஸோ இது மாதிரி ஃபோன்பே, கூகுள் பே வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பிடிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை. அப்போ எப்படி சம்பாதிக்கிறான்? அதுக்கான விட தான் இந்த வீடியோ. புள்ளி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த புள்ளி ஒரு எப்போதுன்னு கேட்டிங்கன்னா, மே 2020 வரைக்கும், இந்த வருஷம் மே 2021 வரைக்கும் இந்த புள்ளி வரும். கூகுள் பே பார்த்தீங்கன்னா 38.4%, ஃபோன்பே 19.8%, அமேசான் பே 16%, பேடிஎம் 15.1%, வாட்ஸ்அப் பே 10.7%. இது வந்து இந்த வருஷம் ஒரே வருஷத்தோட கணக்கு தான், அதுக்கு முன்னாடி வருஷம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இது வந்து இந்தியா லெவலில் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க, அதுக்கான விடையை பார்த்துடலாமா? இது வந்து மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ணுறது, எல்லாருமே யூஸ் பண்ணுறது கூகுள் பே. ஸோ கூகுள் பேயோட டர்ன் ஓவர் அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும், புரியும். மற்ற ஆப்ஸாக கூட ஈஸியாக புரிஞ்சிடும். கூகுள் பே வந்து வருஷத்துக்கு எவ்வளோ டர்ன் ஓவர் சம்பாதிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, தோராயமாக 1,700 கோடி போன வருஷம் ஃபினான்ஷியல் இயரில் அவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறது. ஸோ இவங்க எந்தெந்த வழியில் வந்து மணி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இவங்க வந்து முக்கியமாக வந்து பில் பேமெண்ட்ஸ், செகண்ட் மொபைல் ரீசார்ஜ், தேர்ட் யூபிஐ டிரான்சாக்ஷன். ஆனால் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் சார்ஜ் பண்ணுறது இல்லைனா எப்படி நீ யூபிஐ டிரான்சாக்ஷன் சொல்ல அப்படின்னு கேட்கலாம். அதுக்கும் நான் விட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பில் பேமெண்ட்ஸ் பற்றி பார்த்தலாம். பில் பேமெண்ட்ஸ்ல ஏதாவது வரும்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி பில் வரும், டிடிஎச் ரீசார்ஜ் வரும், லோன் பேமெண்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமாக ஃபார்மசி பில் இருக்கு, இது மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு, போஸ்ட் பெய்டு பில்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம், சொன்ன சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துலலாம் இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, நம்மகிட்ட இல்லை, கம்பெனிஸ் கிட்ட. நம்ம எந்த கப் இப்போ ஏர்டெல் நான் பே பண்ணலாம், போஸ்ட் பெய்டு பில் பே பண்ணுறேன்னா, ஏர்டெல் வந்து கூகுள் பே தரணும், நம்ம தர தேவையில்ல. அதாவது நம்ம வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் அவனுக்கு தர தேவையில்லை, ஏர்டெல் தான் குறிப்பிட்ட அமௌண்ட் அவனுக்கு கொடுப்பான் 0.1%. ஸோ இது பில் பேமெண்ட்ஸுக்குவான வழி. செகண்ட் முக்கியமான வழி இவங்களுக்கு, அதாவது இவங்களுக்கு அந்த ரெவன்யூன்றதே இதில் தான் வரும். இப்போ வந்து எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 ரூபா கார்டு தெரியுங்களா, ஏர்டெல் கார்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக வச்சுட்ருக்கோம், அது கடையில் 10 ரூபா கார்டு கொடுத்துவான், மின்னலாம் அதுதான் 10 ரூபா கார்டு கொடுத்துட்டு வாங்கிடுவோம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கார்டு ஸ்க்ராச் பண்ணுவோம், ஸ்க்ராச் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை டைப் பண்ணுவோம், டைப் பண்ணிட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு வந்து ரீசார்ஜ் ஆகிடும். எவ்வளோ ரீசார்ஜ் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, 7 ரூபா ரீசார்ஜ் ஆகிருக்கும், 10 ரூபா கார்டு 7 ரூபா ரீசார்ஜ் ஆகிருக்கும், மீதி காசு வந்து கம்பெனிக்கு போவோம். இதே வழி தான் கூகுள் பே கூட. ஸோ இப்போ 149 ரூபாய்க்கு நம்ம பண்ணுறோன்னா நமக்கு வந்து வந்துடும், ஆனால் கம்பெனி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எனக்கு கொடுக்கணும். ஸோ டீலர் கொடுக்குற மாதிரி தான், இவனும் ஒரு டீலர் மாதிரி தான் கணக்கு. ஸோ அடுத்து அதுக்கடுத்து கேட்டிங்கன்னா, யூபிஐ டிரான்சாக்ஷன், இது 3வது முக்கியமான ஆப்ஷன். இதில் பயங்கரமான ரெவன்யூ வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசர் டேட்டா, யூபிஐ டிரான்சாக்ஷன் ஃபீஸ்லாம் சார்ஜ் பண்ணுறதில்ல, யூசர் டேட்டா தான். இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், ஒரு மெயில் ஐடி கண்டிப்பாக மெயில் ஐடி கொடுத்துருப்பேன், அந்த மெயில் ஐடி எந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கு, அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கு, எந்த சோஷியல் மீடியாவோடலாம் கனெக்ட் ஆயிருக்கு, இதிலருந்துலாம் வந்து டேட்டாஸ் எடுத்து மற்ற கம்பெனிக்கு விற்கிது. ஸோ இதுதான் யூசர் டேட்டா வச்சு இவங்க சம்பாதிக்கிறாங்க கூகுள் பே. இப்போ கூகுள் பேவோ ஃபோன்பே இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் ஹெட்டாக இருக்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி ஒரு சட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எது பண்ணாலும் 30% வந்து அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும், எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் 30% கொடுக்கணும். இது எப்படி 30%? எல்லாருமே டவுட்டாக இருந்துச்சு. மார்க்கெட் கேப் அது இதுன்னு டெக்னிக்கலாக நிறைய போச்சு. சிம்பிள், இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு பில் வாங்குறீங்க, பில் வாங்கும்போது ஜிஎஸ்டி 18%, எஸ்ஜிஎஸ்டி 7%, அதே மாதிரி தான் எஸ்ஜிஎஸ்டின்றது தான் இவங்க 30%ன்றாங்க. இவங்க 30% வந்து வருஷம் ஃபுல்லாக ஒரு 1,00,000 ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா, அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கணக்கெடுத்து எஸ்ஜிஎஸ்டின்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 300 ரூபாவாக இருக்கலாம், இல்லை வந்து 100 ரூபாவாக இருக்கலாம், இல்லை 200 ரூபாயிலிருந்துக்குள்ள அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டேலி பண்ணி உங்கள்கிட்ட பிடிப்பாங்க. இது வந்து நார்மலாக வந்து எல்லாருமே சார்ஜ் பண்ணுறதா, யாரெல்லாம் சார்ஜ் பண்ணாங்க கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி பேங்க்ஸ் மட்டும்தான். வருஷம் வருஷம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், 200 ரூபாய் 250 ரூபான்னு குறிப்பிட்ட அமௌண்ட் பிடிப்பான். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, டெபிட் கார்டு வந்து மெயின்டெனன்ஸ்க்காக. இன்னொரு வழியெல்லாம் கூட இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 0 பேலன்ஸ் நீங்கள் வச்சுட்டு இருக்கிறதுனால குறிப்பிட்ட அமௌண்ட் நாங்கள் வந்து பிடிச்சிட்டோம், நீங்கள் சார்ஜ் காசு போட்டோன்னே குறிப்பிட்ட அமௌண்ட் நாங்கள் பிடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மற்ற பேங்க்ஸ்லாம் வந்து சார்ஜ் பண்ணுவோம். கூகுள் பேவும் இந்த மாதிரி வழி எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ கூகுள் பேயில் இருந்த எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது வந்து ஸ்க்ராச் கார்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது எப்படி நம்ம காசு தரலாம். ஒரு சில பேர் லக் அடிச்சு 1,000 ரூபாய் வரும், ஒரு சில பேர் ஒன்றும் இல்லாமல் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு வரும், மோஸ்ட்லி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் வரும். ஸோ இது மாதிரிலாம் எப்படி அவன் ஆஃபர்ஸ் கொடுக்குறான், எப்படி வந்து காசு நம்ம கொடுக்குறான்,
அவனுக்கு அதுக்கான காசு எங்கேருந்து வருது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கான வெளியே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா எல்லாத்தையுமே ஒன்றுத்துலேயே சொல்லிவிடக்கூடாது. இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பொறுமையை பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா ஏதாவது வளர்ந்து பட்டுனா ஐம் ரியலி சாரி ஃபார் இட். ஸோ நாளைக்கு ஒரு பொருள் பார்ப்போம். பாய்.